உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? சாப்பிடறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தா? ஏன் 25 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல? 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் கொண்டாடி சேலை தின்னு இருக்கீங்க. சரி, அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடி போய் தின்னு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாரு, இங்க ஒரு கழுத்தை குத்து வச்சு உட்காந்துட்டு வாய கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. என்றா வாங்க? போடுவேன். என்ன தைரியம் தான்? என்னை ஆத்தாலையும் வச்சுட்டு புளிய மலம் திருடுவேன். இறங்கு புள்ள. அட்டி, ஆடு மேய்க்கிற கழுத ஆணவம் பிடிச்ச சிரிக்கு திருட்டு வரையா பண்ற? என்ன பாத்துக்கிட்டு புடுறாவல? புடி புடி, நில்லு புள்ள. ஏண்டி கண்ட தோட்டத்துல களவாடுற களவாணி திருச்சிக்கெல்லாம் எம்மோட பையன் பஞ்சாயத்துல என்ன தண்டனை தெரியுமா உனக்கு? இன்னொரு தரம் களவாணின்னு சொன்னா எனக்கு கோவம் வந்துடாமா. காவிரி தோட்டத்து புளிய புளிஞ்சு கொள்ளு ரசம் வச்சா வரப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் நாலு நாள் புடுங்க. இது பாரு, நாலு கிலோ தெருமாட்டிருக்கா. அதானே தவசையே புடுங்கடா. நில்லு காண்ற, இந்த பழத்தை புடுங்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? மரம் வளர்ந்தா மட்டும் பத்தாது, பழம் பழுத்தா மட்டும் பத்தாது, ஏறி விரிக்கிறதுக்கு சௌரியமா? நல்ல ஏடி பண்ணி போடுங்க. ஹாய் கோரி, உன் நாளைக்கு பாத்துக்கிறேன். அடியே, என் வாசங்கத்த பெருங்காயம் வால்பாறை வெங்காயம் யாருக்கிட்ட காட்டுற? வந்த லொல்லு பண்ணாட்டலாம். எகிரி போயிரு, எகிரி. ஒரு நாள் மாட்டாமையா போற, அப்ப வச்சுக்கிறேன். நீ ஒன்னு தோத்துக்கு தகராறு பண்ணிட முடியாது, முடியாது. ஐயோ, அடுத்து விடுங்கடா. காக்கா வேண்டாம் காக்கா, எங்க இருக்கிறது ஒரே பம்பர் தான் காக்கா. கவுண்டரியா, கவுண்டரியா, அந்த தெய்வம் எங்களை எல்லாம் ஏமாத்தி பம்பரத்தை உடைக்க பாக்குறியா? நீங்க தான் எப்படியாவது எங்க பம்பரத்தை காப்பாத்துறீங்க. இந்த சின்ன பசங்களை ஏமாத்தி பம்பரம் விளையாடிக்கிட்டு இருக்கியா? வயசுக்கு வந்த பொண்ணு விளையாடுற விளையாட்டா? அங்கே கேள்றா. சரி புடுங்கடா, பம்பரத்தை எடுத்துட்டு போங்கடா. பம்பர விளையாட்டுல ஜெயிச்சது நானு, தோத்தது இந்த பசங்க. உங்க வஞ்சாயத்தெல்லாம் இங்க செல்லாது, வேணா ஒண்ணு செய்யுங்க. என்ன புள்ள? இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன். நீங்க ஆக்கர் போட்டு வெளியெடுத்து ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த பம்பரத்தை எல்லாம் இந்த பசங்கிட்டே கொடுத்துறேன். உங்க சௌரியம் அப்படி? இந்த பம்பரம் சரி சரி. அம்மா ஆரம்பிங்க. கவுண்டரே சொல்லுங்க, இந்த விளையாட்டுல மட்டும் நீங்க தோத்துட்டீங்க. உங்களை மல்லாக்கா படுக்க வச்சு உங்க தொப்புல சுத்தி என் பம்பரத்தை நான் சுத்த விடுவேன். அப்படி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்க, என் தொப்புல சுத்தி நீங்க விடுங்க. இதுதான் போட்டி, இப்ப விடுங்க. மகளே, ஐயா, இந்த மேக்கான தொப்புல பம்பு செட் ஆஃப் பண்ண சொன்னே, ஆஃப் பண்ணியா?
இல்லங்கய்யா. ஐயா பண்ணல ஏண்டா ஐயா பம்பர வள ரொம்ப முக்கியம். முதல்ல ஆபரேட்டர்ல வரணும். ஐயா போடா ஐயா ஹெச்சப் பண்ணிட்டீங்களா பண்ணீங்க ஐயா. கவுண்டரே இன்னைக்கு நீங்க தப்பிச்சிட்டீங்க. நாளைக்கு இந்த தெய்வானை கிட்ட பதில் சொல்லியே தீரணும். மெதுவா மெதுவா அப்படி சென்ற பாரு சென்ற பாரு புரிவை ஓங்கி குத்து. 18 பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற சின்ன கவுண்டர்னு பேரு வேற. பாத்து பேசுற 10 பேருக்கு முன்னாடி மானம் பெறும்ல. பாத்து பாத்து பேசாத. கேவலம் பம்பர விளையாட தெரியல. இந்த லட்சணத்துல நினைவி பந்தயம் வேற கட்டிட்டான். அந்த பொட்டச்சு முன்னாடி எங்க மானம் இல்லையா போது. சரி நான் சொல்றதை கேளு வாயிலவை. சாட்டுதான் நல்லா இறுக்கி சுத்து. ஆகட்டும் பாத்திருக்க மாட்டாங்க போல. ஏய் கபடி 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 கபடி. யே யே பேசாம வா அண்ணே அண்ணே. என்ன நோ 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 ன்னு பேசாம வாடா. இல்லண்ணே பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே அது என்ன? திறந்து வச்சிருந்தா ஒண்ண மாதிரி இருக்குதுங்க. உள்ள போய் ஏதாவது கவிட்டு ஓடிட்டா அதுக்காக தான். பாரு வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க. கொஞ்சம் மரியாதையா வா. என்ன மரியாதையா? ஏன் படுத்துக்கியா? ஒழுங்க வா மானம் கெட்டு போயிரும். சேலக்காரரே நெகத்துல புள்ளி விழுந்தா துணி கிடைக்கும்னு முத்தமா சொல்லுச்சு. அதனால இந்த சேலைய எடுத்துக்கிறேன். விலைய பாத்து சொல்லுங்க. நெகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன் 5 புள்ளி. அஞ்சு புள்ளி இருக்குதாண்டா. சேலக்காரரே 5 சேலை கூட அம்மனுக்கு, அப்புறம் கூடவே 2 சேலை சேர்த்து கூட. அது என்ன திருத்திருந்து பாக்குற? இவங்க மாம சின்ன கவுண்டர், இது வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி. அதனால சொன்ன கூட வரும்போது நல்லா தாண்டா வந்த. எனக்கு கை வரல கால் வரல எல்லாத்துலயும் புள்ளி புள்ளியா இருக்கனே. அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும், இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு. ஏய் வடிவு என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னைய எங்க வீட்டுக்கு பாத்துட்டு இருக்க? உன்ன விட பெருசு வந்துச்சு, நீ ஓடி போயிரு. ஐயோ என்னடி இதெல்லாம்? திருவிழாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு சேலை எடுத்து சித்தி. எடுப்பாடி எடுப்ப. நமக்கு தர வேண்டிய சொத்த ஊருக்காரங்களுக்கு கொடுத்துட்டு குமால போடுற உங்க மாம அத கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு புது சேலை கேக்குதா? என்னத்தா அந்த பொண்ணு இப்ப என்ன செஞ்சுச்சு? ஆசைய ஒரு சேலை எடுத்துச்சு, திருவிழாவுக்கு கட்டிக்கலன்னா விட்டுரு. ஏதாவது விசேஷத்துக்கு கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்க புடுங்கறியா? அழுக்கு எடுத்தமா துவைச்சது குடுத்தமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ. அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்டே அப்புறம் நடக்கறதே வேற. வேட்டினாலு சரட்டு 2, தவசி துண்டு 2, 100,000 நான் போட்டுக்கிறேன். ஒண்ணுதான் கேட்டா
இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான், கடப்பாறையில கிணறு வெட்டுறது ஒண்ணுதான். என்ற அங்க முணுமுணுப்பு. உன் பேத்தி கதைய சொல்ல வந்தனாத்தா? ஏண்டா அவளுக்கு என்ன? தாவடி போட்டுட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலைக்காரனை கூப்பிட்டு இருக்கு. சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல, அவ வெத்தலைய கொட்டலாவில போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு கொட்டி விட்டான். பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமாத்தா? நீ என்னடானா இங்க அண்டடாயிரக்கணக்கு போடுறான்னு? ஏண்டா எவ்வளவு ஒரு சீமச்சிருக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டுன்னு கொட்டாத சும்மா வர வந்த? அங்கேயே நாலு வாரத்து கேடு போட்டுதான் வந்த. இது வாரு ஊருக்குள்ள எத்தனை சீல துணிக்கார சுத்தினாலும் சரி, அத்தனை பத்தி இங்க அனுப்பிவையே. என்ற பேத்திக்கு எப்பேற்பட்ட சீல வாங்கி கொடுக்கணும் எனக்கு தெரியும்டா. நீ மகாலி ஐயா தேச தூரல் விழுகிற மாதிரி தெரியுது. களத்து மேட்டில் இருக்க நெல்லு மூட்டில சாலைக்குள்ள எடுத்து வைக்க சொல்லு. ஐயா கும்பிடுறாங்க. என்ன விஷயம்? பெரிய கவுண்டிச்சு உங்க அக்கா பொண்ணுக்கு புடவை எடுத்திருக்காங்க. உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னாங்க. எத்தனையடா? 300 ரூபாய்ங்க. சேலை கட்ட அளவுக்கு பெரிய மனுஷ ஆயிட்டாளா? அந்த பொண்ணு வேற சொன்னா ஆத்தா ஏமாந்துரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. புடுற ஐயா கும்பிடுறாங்க. இருக்கட்டும். ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க, ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க. ஓஹோ, என்றாது 2-3 சேலை எடுத்திருக்கு. எத்தனை? 200 ரூபாங்க. இந்த வாரங்க. நல்லது. ஐயா வணக்கங்க. நல்லதுங்க. என்ன முதுகுல வச்சிருக்கேன்? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடினாப்ப? பட்டி போட்டு ஆடலையே, குட்டி போட்டு ஆடலாம் வச்சுட்டு இருக்குது. ஏலே இந்த எகத்தாளம் எல்லாம் எந்த கிட்ட வச்சுக்காத, பல்ல எல்லாம் ஏகிட்டு போ. பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட சிரிப்பு கண்ணா? குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்ல அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சுட்டு சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாளம் பேசிருக்கு. பட்டாசரத்து கொளுத்தி அவன் ஆத்தா வாயில போட்டா அன்னைக்கு சிதறன பல்லு தான் இது. இருகடுத இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி 1.5 வாயில போடு. அப்ப என் வாயில வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. ஐயோ இருங்கடா, அரிய கோல கலச்சிருக்கே. ஆளாளுக்கு எப்படி காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மருமோ பாரு. என்ன சொல்ற? இது வேறயா? அந்த ஆடு மேய்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ? ஏண்டா இந்த கத்து கத்துற? எனக்கு மருமகன் சொல்ற? அடியே நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்ப நம்ம கழட்டி ஒட்டியான பண்ணி போட்டுக்கோ. சாக்குறத கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே, உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதித்து நூல்ல கோத்து மாலையா போட்டுக்குவேன். ஜாக்கிரத. ஐயோ அண்ணன் பயமா இருக்கு. என்ன பண்றது, ரெண்டு எலும்பு கூடுக்க மத்தியில வந்து மாட்டிட்டும்டா. என்றா முணுமுணுக்குறா? உன் முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே கண்ணா பின்னா அலையில கண்ணாமணி ரெண்டையும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா எம்பட கண்ணு நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ணு நான் நோண்டு? நானு நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்னுட்டு சரி சிரிவா சிரின்னு சரி. ஐயா
குழந்தை பையனை போட்டு எருமி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, அப்படி என்னையா தப்பு பண்ணாம அந்த மாதிரியா கேள்வி கேட்டாங்க? வாயில குளுக்கட்டை வச்சிருக்க, இன்னும் சொல்லுடா, வாயில எதுக்குடா குளக்கட்டி வச்சிருக்க? என்னத்து காட்டானுங்க? அவங்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுங்க. ஆனா ஒண்ணு, ஆனா ஒண்ணு தாங்க, ஆவனா தான் ரெண்டு. இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்து அனுப்பிச்ச, நீ ஊர்லயே இருக்க என்றா பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணலன்னு ஏன்டா ஊரே உதைக்கி வருது? இது என்னென்ன எலுமிச்சம் பழம்? இதுக்கு முன்னாடி எலுமிச்சம் காய். இது என்னென்ன வாழைப்பழம்? இதுக்கு முன்னாடி வாழைக்காய். இது என்னென்ன மாம்பழம்? இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்னென்ன தேங்காய்? இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாய்? அறிவு கேட்டவனுங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அண்ணா, நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. என்ன மணி இவ்வளவு குச்சி ஓடியாரு? என் தங்கச்சி படிச்சு போட்டு ஊர்ல இருந்து வரா. அடம் ஒக்கமக்கா, அவ வரும்போது கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுது நினைக்கும்ல, அதுக்கு தான் துவைக்க போட்ட துணில இருந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். தங்கச்சியை படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியம்மே. இந்த பாரு, உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு போட போட்டு வச்சிருப்பா, நான் எடுத்து கொடுக்கறேன். இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னாள் இல்லம்மே. ஐயோ, அதெல்லாம் வேணாம், எனக்கு என் சளி போதும். ஏ பெருசு, வீட்டுல ஆரம்பியா ஏண்டி? குத்துக்கல்லு மாதிரி நான் வரத்து உட்காந்துருக்கேன்ல, உன் கண்ணுக்கு தெரியலையாக்கா? நான் கல்லுங்க கூட எல்லாம் ஒண்ணும் பேசுறது இல்ல. அடியன் சீமச்சிருக்கி சீரங்க பருப்பி, எம்பட வீட்டுக்குள்ளேயே வந்து எனியவே கல்லுங்கறியா? உன் ராத்த ஆவட இருந்தால வாயில்லா பூச்சி. நீ என்றீன்னா ஓட்டல் அடிய முழுங்கின மாதிரி லொடலடன்னு உருட்டிக்கிட்டு நிக்கிற. வாருவிங்க வாராங்க, சித்த இறுக்கி கட்டிக்கிட்டு நில்லு. அதான் அந்த புதுச்சிருக்கு. அவன் சிரிக்கி இல்ல என்று தங்கச்சி டீச்சரு. என்ன சரு, இதெல்லாம் எங்க உனக்கு புரிய போகுது? நான் பாக்க வேண்டியவங்களை பார்த்து பேச வேண்டியது பேசிக்கிறேன். நீங்க இருக்கிற தைரியத்துல என் தங்கச்சி படிக்க வச்சு போட்டேன், அப்படியே ஒரு வேச்சல்லி பள்ளிக்கூடத்துல ஒரு வேலை வாங்கி கொடுத்து போட்டீங்கன்னா. நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு, ஊரு பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இவ வேறையா? இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல, எங்க ஆத்த மாதிரி காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரே பேசிக்குவா. அது ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு. ஏன் புள்ள போய் சொல்ற? எப்ப நீ சொன்ன? தவசி, இவ பேச்ச நம்பாதீங்கடோ. இவ தொல்ல தாங்க முடியாம போய்தான் அந்த வாத்தியார போய் சேர்ந்துட்டாரு. இவக்கு சாவகாசம் நம்மளுக்கு ஆகாது. ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு, பஞ்சாயத்து போட ஆபீஸுக்கு வா, அங்க பாக்கலாம். எங்க வந்து பாக்குறது? ஏனுங்க, ஒரு வயசு பொண்ணு எத்தனை இடத்துல வச்சு பாப்பீங்க? கால் மணி நேரமோ அரை மணி நேரமோ பாக்குறது இங்கே நல்லா வச்சு பாத்து போடுங்க. அட வாப்புல, அதோய் இவளை சமாளிக்க உன்னாலதான் முடியும், நீயே பாத்துக்கோ. உங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கும் தெரியும். இந்த மாதிரி சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத. ஏற்கனவே இருளாயமாய் எனக்கு தான் அந்த வேலையை கவுண்டர் கொடுக்க சொன்னாலும் சொல்லி தொந்தரவு பண்ற, நீ வேற தொந்தரவு பண்ற. இருக்க ஒரு வேலை யாருக்கு போட்டு கொடுக்கணும்? ஊருக்கே பெரிய மனுஷர் கவுண்டர், அவர் வீட்டுல கொத்தனார் வேலைக்கு இருந்து நீ 8-8-64 சரியா செல் போட்டு கவுண்டர் கை காமிச்சு விட்டா நீ பிரஜண்ட். இல்லக்கா பிரசிடன்ட், ஏதோ ஒரு ஜெண்டு. யோ, கவுண்டர் என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி கொடுத்து போட்டாரு. ஏதோ பெருந்தன்மைக்கா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லி போட்டு போசனாரு. அக்கா சும்மா ரெடி, சோள கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி தினம் தினம் அரிசி சோறுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லையா, என் தங்கச்சி இந்த வேலை கிடைச்ச உடனே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி விடணும்னு சொல்லி போட்டு 7 டூர் கார் அனுப்பிச்சு இருக்காரு. சும்மா ரெடி, நீ என்றானா கவுண்டர் வச்சு கூட கேட்காம 1.5 வாட்டுக்கு வேற அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்து போடுறேன்னு சொல்ற? யோ, ஒண்ணு மட்டும் சொல்றையா, நான் தான் வாள் ஆட்டணும், வாள் நாய் ஆட்டக்கூடாது. போற வாக்கு பார்த்தா அடுத்த வாட்டி நீ பிரசன்ட் ஆக மாட்டே போல இருக்க. நீ வா வள்ளி, பக்கத்தூர் போய் கவுண்டர் வேறச்சனா உனக்கு வேலை கொடுக்காம போயிருவாங்க. அவருக்கு அங்க எக்கச்சக்க ரெஸ்பெக்ட் இருக்கு. அக்கா ரெஸ்பெக்ட் இல்லக்கா, ரெஸ்பெக்ட் 4 வார்த்தை சொல்லி கொடுத்தா போதும், மானத்தை வாங்குறியே. ஏடா பழனிச்சாமி, கேரளத்துல இருந்து ஊர் கவுண்டர் தகராறு நமக்கு எதுக்குடா? பேசாம அந்த வேலையை அந்த பிள்ளைக்கு போட்டு கொடுத்துறேன். என்ன சொல்றேன் அம்மனி, அம்மனி நாளை காலையில சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு கொடுத்து நீ வேலையில சேர்ந்துக்க. இந்த பாரு, சர்டிபிகேட் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ வந்து வேலையில சேர்ந்துக்க. ரெண்டு பேரு என்னடா ரெண்டு பேரு ஓசியில சோறு போடுறாங்க? ஓசியில சோறு போடுறாங்க,
இந்த அண்டா வாய் திறந்து இந்த பானை வயத்துல ஒரு வாரத்துக்கு கட்டலாம்னு பாக்குறியா? இது மொய் விருந்து. மொய் விருந்துன்னா வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா வீட்டுக்கே கூப்பிட்டு பிச்சை எடுக்கிறது. புரியலையே. அடே, வாங்கின கடனை கட்ட முடியலன்னா ஊருக்காரங்களை கூப்பிட்டு நம்ம விருந்து போடணும். அவங்க சாப்பிட்டு போகும்போது இலைக்கடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க. மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும். பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துருச்சு. அடியே, நான் மட்டும் உனக்கு மாமியார வாச்சன்னா வெடுக்கு வெடுக்கு நாட்டு அந்த இடுப்பெலும்ப கட்டி ஒட்டியான பண்ணி போட்டு பேச ஆக்குறத. ஏ பெருசு, நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதித்து நூல்ல கொத்து மாலையா போட்டுக்குவேன் ஜாக்கிறத. அடியே போன காலத்திருக்கி கண்ணா பின்னா அலைய கண்ணாமலி ரெண்டையும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ண நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ண நான் நோண்டுறேன்னு நடக்கிறத நடந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஏண்டே செம்புருட்டியா? சரி, ஆத்து பக்கம் ஒரு பொம்பளை பார்க்க கூடாது, அதுல மட்டும் நல்லா வவ்வாரமா இருப்பேன். மூணு சக்கரத்துல ஒரு சக்கரம் சரியில்லைன்னா அதை போட்டு இந்த நரம்பு நரம்புறிய. ஆத்தா, இது வரைக்கும் ஏழு வண்டி செஞ்சாச்சு. ஏழு வண்டியில ஒரு வண்டி கூட ஒரு குழந்தைய காணோம். மூணு சக்கரத்துல ஒரு சக்கரம் ஓட்டையின்னு ரொம்பதான் அங்கலாச்சுக்கிறீங்க. பேசுவியடா, நீ எல்லாம் பேசுவ, உனிய சொல்லி குத்தம் இல்ல. நாம் பெத்ததும் அப்படி, எனக்கு வந்து வாச்சதும் அப்படி. கேட்டியா புள்ள, ஆத்தா ஜாடபாடியா சொல்றது உன்னைய தான். சும்மா இருங்க, எதை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். அக்கா, வெளிநாட்டுல எல்லாம் குழாயிலேயே குழந்தை பத்தி தராங்களா? அப்படியா புள்ள? நீங்க சும்மா இருங்க மாமா, அக்கா மட்டும் சரின்னு சொல்லட்டும், நானே உங்களுக்கு குழந்தை பத்தி தரேன். சரி புள்ள. எப்படி சொன்ன? ரொம்ப நல்லாவே உங்களுக்கு அவன் மேல ஒரு கண்ணடி. குடி அவளை, குடி குடி குடி. ஏண்டி என் பொழுப்புல பங்கு போடு வந்தியா? இப்ப அவ என்ன சொல்லி போட்டான்னு சொல்ல வேண்டியத மாமன் கிட்ட தனியா சொல்லி இருக்கலாம்ல. நம்ம விஜயத்தனா அப்புறம் வச்சுக்கலாம். எப்படியோ எனக்கு பேர வந்தா செருத்தா என்ற சம்பு. நம்ம ஊர் குளம் மீன் கான்ட்ராக்டுக்கு ஏலம் போடுறாங்க. நாளை காலையில எல்லாரும் ஏலத்துக்கு வந்து சேர்ந்துருங்க சாமியோ. ஐயா, சின்ன கவுண்டர் வராருங்க. வணக்கம், வணக்கம், உட்காருங்க. யோ, உனக்கு அறிவு இருக்கா? நெத்தியில பட்டையா நாமத்தை போட்டு முன்னாடி உட்காருறியே, உன்னை பார்த்துட்டு யாராவது ஏலம் கூறுவாங்களா? நீ எல்லாம் பின்னால உட்கார வேண்டிய ஆள். எங்க ஏலம் ஆரம்பிக்கலாமா? நம்ம குளத்தோட மீன் கான்ட்ராக்ட ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லி 5 ரூபாய்ன்னு ஆரம்பிக்கிறேன். ஏலம் 5 ரூபாய் 4-6 ரூபாய். ஐயா, நீங்க ஏல எடுக்கிறீங்க, அதனால கொஞ்சம் படிப்படியா குறைச்சிட்டு வரலாம். சும்மா 500 ரூபாய், 1000, 5000 ரூபாய், 10000, 20000, 30000, 40000. என்ன இதுக்கு மேல நீ கூற போறியா? ஐயோ, அப்படி போடு. வாழ்க்கையில பல்லு விளக்குறதே கிடையாதா? நல்ல வேலை, குளத்தோரமா போய் தும்மிருந்த பூரா மீன் செத்துருக்கும். ஏம்புல, பால் கறக்க போன சின்ன கருப்பன இன்னும் காணங்கிற விடிஞ்சு தின்னாரு மாதுல, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? எனக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துருவீங்கல்ல அப்போ. மத்தியான சாப்பாட்டு மாமனுக்கு நான் கொண்டு போறேன். என்ன பள்ளிக்கூட எனக்கு லீவு. ஏண்டி, அவ பண்ணாட்டியா நீ பண்ணாட்டியா? மாமனுக்கு நான் கொண்டு போற காசுக்கு தாக்கும். ஏ மாமோ, ஏ ஐயா, உனக்கு ஏதாவது தெரியாதா? எனக்கு எதுவும் தெரியலண்ணா. இந்த சின்ன புள்ளுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலங்கிறிய. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவு இல்ல. உன்னையாவது தேத்தலான்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்காந்துருக்கிய மட சாம்பிராணி. தெரியுதாடா
ஏண்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகுற சொல்றா அடங்க ஒக்க மக்கள் அழுதா விட்டுவனா சொல்றா ஏய் ஏய் ஏ குழந்தை பையா நீ அங்க தடி குடுந்தான்னு ஊரே பேசிக்கிறாங்க இங்க குப்பப்படுத்திட்டு என்ன பண்ற அவர் தடி குடுந்தது தான் நான் மாட்டிக்கிட்டேன் அண்ணே உட்காருங்க அண்ணே அண்ணே புல்லு தடிக்க விட்டு பயில் வல்ல விழுதான்னு சொன்னாங்களே அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன் என்றா இது என்னண்ணே புல்லு இப்ப இப்பவும் புல்லுதான் இப்ப நீ ஏன் சொல்ற கோட்ரு இப்ப பாருங்கண்ண இது மறுபடியும் புல்லுண்ண இது மறுபடியும் ஆப்புண்ண இது மறுபடியும் கோட்ருண்ண இது என்னன்னு சொன்ன முழு புல்லுண்ண முழு புல்லு இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா சொல்லுங்கண்ண இது அரை இப்போ காலு காலு இப்பவும் காலு இனிமேலும் காலு ஒன்றரை வேட்டியா அவங்கிட்ட வேட்டி அவுத்து கொடுத்தேன் அவர் பெருசா அணுகுண்ட ஆராய்ச்சி பண்ண போறாரு இவர் வேட்டி அவுத்து கொடுத்திருக்காரு சித்தங்கூற நான் வரலன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் கோமண தூரி இருப்பான் உன் நிலைமை என்ன ஆகிருக்கும் ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறான் ஒன்றரை வேட்டினா மூட்டை ஆத்து வரையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒன்னே கால் வேட்டி வாங்கிட்டு போறான் ஏ இப்ப என்ன பண்ண அழுதுங்க ஏ இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வாடா இங்க என்ன படுத்துக்கிட்டு இருக்கீங்க சாமியும் சாஞ்சு போச்சு நம்ம ஊர் கவுண்டரையும் சாச்சிட்டானுங்க அந்த கவுண்டரி எப்ப நிமிர்வாருன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன்டா என்றாது கையில தேங்காய் பழம் தட்டு ஏதாவது காது ஊத்துக்கு போறியா இல்லண்ணே நீங்க இந்த தொழில விட்டீங்கல்ல அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கலாம்னு நான் பாத்துக்கிட்டு இருந்தது மந்திரி பதவி அதை நான் விட்டுட்டு போறேன் அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க எனக்கு சூடு சோரணை இருக்குடா அதனாலதான் இந்த ஊர் அயோக்கியங்க துணியை துவங்க உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே ஆமா உன்ன நம்பி எவன்டா துணி போட்டா இவர் தானே இவரா ஓ இவரா ஆமா நீங்க முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபரு முத செலவிய இவர்கிட்ட கொடுத்து இவரு சோதனை பண்றாரு இவனே ஒரு இத்து போனவன் இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன் இவங்கிட்ட சலவை கெடுத்த நீயும் ஒரு இத்து போனவன் ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துடாதீங்கடா ஐயோ அப்படிலாம் செய்ய மாட்டோம்ண்ண அப்ப அந்த ஆசீர்வாதம் ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாத சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன் எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன் சரி இந்த வெத்தலை எடுத்துக்கோங்க வெத்தலை பாக்கற எடுத்துட்டா தேங்காய் பழத்தை வெளியே எடுத்துட்டு போய் வித்துடலாம் என்ன ஓமண்ண போடா எடுத்துக்கிட்ட போடா ஐயோ எத்தனை நாளைக்கு இந்த கௌரவன் பாக்குறேன் என்னன்னே நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தருது இல்லையா எது அதாவது ஒத்துழைப்புண்ண ஒத்துழைப்பு கொஞ்சம் பொறுத்துக்குதாயி கொஞ்சம் பொறுத்துக்க எவ்வளவு நாச்சம் இப்படி கறந்து துடிக்கிறாளே என்னாச்சும் தெரியலையே என்னன்னு சொல்றது அம்மி சொல்லுள்ள குழந்தை தலைப்பிரண்டு கிடக்குது ரெண்டு உசுர்ல ஒரு உசுரத்தான் காப்பாத்த முடியும் சொல்ல வேண்டிய உங்களுக்கு சொல்லி அமைச்சிடுங்க அம்மி இந்த கிழவி பெத்த மகனுக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்காளேன்னு நினைக்கிறியா நான் அதுக்கு வரல தாய் நீயும் மாலஸ்தீன்னு எனக்கு தெரியாதா நீ அம்மாவா இருந்த ஆளாக்கு நீ உன்பட தங்கச்சி அவ இப்ப அம்மா ஆக போறா ஈருசுருக்காரி முத பிரசவம் எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் அதை காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல தாயி சுமந்துட்டா இங்க ஓ மேல இருக்க பாச குறைஞ்சு ஓயிருமான தாண்டி ஏன் அடி